வெல்கம் டு சோட்டி சிஸ்டம் சேனல். எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் டு சோட்டி சிஸ்டம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, டிஃபரெண்டா 5 மினிட்ஸ்ல எப்படி சமைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிச்சீங்க? கேம் வந்துச்சு அப்படினு நினைச்சீங்கன்னா, ஹஸ்பண்ட் சொன்னாரு, எங்க மாமியார் எல்லாம் 5 மினிட்ஸ்லயே வந்து நல்ல சூப்பரான சமையல் சமைச்சு கொடுப்பாங்களாம். ஆனா உன்னால ஏன் பண்ண முடியல, எல்லாத்துக்கும் 1 hour ல இருந்து 2 hours வரைக்கும் டைம் எடுத்துக்கிற அப்படின்றத பத்தி கேட்டாரு. சோ நம்ம ஏன் 5 மினிட்ஸ்ல சமைக்க முடியாது அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். கொஞ்சம் மொக்கையா தான் யோசிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பாப்போம், நானும் 5 மினிட்ஸ்ல சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சப்பாத்தி செய்ய போறேன். தங்கச்சி, நான் வந்து என்ன செய்ய போறேன் தெரியல. அவளுக்கு என்ன செய்ய போறாங்க, நான் வந்து டொமேட்டோ கிரேவி தக்காளி தொக்கு செய்ய போறேன். ஓகே, ரெண்டு பேரும் ஆக்சுவலி கலந்துதான் பண்ண போறோம். நான் சப்பாத்தியும் அவ சப்பாத்தியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு டிஷ் செய்ய போறோம். அதுவும் 5 நிமிஷத்துல. அது ரண கொடூரமாவும் வரலாம், இல்ல கொடூரமாவும் வரலாம், இல்ல நல்லா வர்றதுக்கு வாய்ப்புன்றத நீங்க மட்டும்தான் பார்த்து சொல்லணும். கண்டிப்பா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்ன இருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்தாதான் நாங்க நடுவு நடுவுல பண்ற ஃபன்னி மூமெண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து சேரும். சோ கண்டிப்பா நீங்க வீடியோ பாப்பீங்க நம்பற. பார்த்துட்டு உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்க இப்ப டைம் ஸ்டார்ட் பண்ண போறோம். 2 3 ஸ்டார்ட். அவ ஈஸியான இதுவா எடுத்துக்கிட்டா எனக்கு மட்டும் இது குடுத்துட்டா. இது மஞ்சள் தூள் ரொம்ப ரொம்ப தடிசா இருக்கு.
உங்களால பார்க்க முடியாது பிகாஸ் கேமரா அங்க இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நாங்க நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டியோட உங்களை வந்து பாக்குறோம். நான் சமிக்க ஆரம்பிச்சானா எல்லார் வாயிலும் எச்சுதான் சப்பாத்தி சூப்பரா வந்திருக்கு. ஓகே டைம் இஸ் அப், டைம் அப். ஓகே சப்பாத்தி ரெடி. ரொம்ப 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 கஷ்டம். இப்படிதான் வந்திருக்கு. நாங்க என்ன பண்றது, இது ஃபன்னா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு. அவ ரொம்ப கல்ப்ரேட் மாதிரி எடுத்துட்டா. நான் பேசுறேன், இப்பதான் டைம் அப் ஆயிருக்கு. நான் ஒரு சப்பாத்தி சுட்டுட்டா செகண்ட் சப்பாத்தி போடுறேன். டைம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. ஓகே எங்களோட டைம் முடிஞ்சிச்சு. ஆனால் நாங்கள் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நான் ஒரு சப்பாத்தி மட்டும் முடிச்சிட்டேன், அதை பார்த்துக்கோங்க. நல்லாவே வந்திருக்கு. இந்த சாப்பிட்டு காட்டுமா? இப்பெல்லாம் ஊட்டி சப்பாத்தி. இது சப்பாத்தியா இல்ல வரட்டியான்னு எனக்கு டவுட். ஏய் சீரியஸா நல்லா இருக்கு. என்னதான் கொஞ்சம் தடிசா இல்ல, சீரியஸா நல்லா இருக்கு. நீ வேணா சாப்பிட்டு. என்னோட வீடு, என்னோட டொமேட்டோக்கு இது பரவாயில்ல. தக்காளி தொப்பி அவளோடது கஷ்டம் தான். ஆக்சுவலி நாங்க என்ன பண்ணலாம்னு இருந்தோம்னா, ஒரே சப்பாத்தி தான் ரெடி பண்ணலாம். உப்பு கரிக்குது சப்பாத்தியா? உப்பு சத்தியமா உப்பு கரிக்குது. நான் கலக்கும் போது கொஞ்சம் கலக்கிக்க மாட்டேன். நான் சாப்பிடல உப்பு இல்ல, சத்தியமா உப்பு இல்லைங்க. நீங்க நம்பாதீங்க, நம்பாதீங்க. நீ சாப்பிட்டு என்ன தெரியுது. சப்பாத்தி வித் தக்காளி தொக்கு ரெடி. ஆனா பாதி சப்பாத்திய முழுங்கி வச்சிருக்கோம். ஓகே பாத்தி, தக்காளி தொக்கு ரொம்ப 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 சூப்பரா வந்துருக்கு. பட் வந்து சப்பாத்தி பாருங்க, இந்த மாதிரி நீங்க யாராச்சும் செஞ்சுக்கீங்களா? பண்ணி சாப்பிடற மாதிரி சாப்பிடலாம். தக்காளிக்கு வந்து 10 minutes ஆச்சு. சப்பாத்தி 5 minutes ரெடி. 5 minutes முன்னாடியே ரெடி. ஆக்சுவலி ஆனா வந்து இப்ப தக்காளி தொக்கு 5 minutesல கூட சாப்பிட்டுருக்கலாம். பட் வந்து சாண்ட்விச் மாதிரி இருந்துருக்கு. சப்பாத்தி ஓகே. பட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சாதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், பாய். தேங்க்யூ ஆல். நைஸ் சப்பாத்தி. பாத்தி, தக்காளி தொக்கு ரொம்ப 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 சூப்பராக வந்திருக்கு. பட் வந்து சப்பாத்தி பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் செஞ்சுக்கீங்களா? பண்ணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றான்.
பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி சாப்பிட்டு வந்து லைக் பண்ணுங்க, கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பட் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சாதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே guys, பை, thank you all. நைஸ் சப்பாத்தி. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. எங்க சேனல்ல பிரைடல் மேக்கப், மெஹந்தி, குக்கிங், ஹேர் ஸ்டைல், கிராஃப்ட் வொர்க், ஆரி அண்ட் எம்பிராய்டரி மிஸ் பண்ணாம பாருங்க.